சிலர் நினைப்பதுண்டு, ஆதம் அலை இஸ்லாம் அவர்களே அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே வாழ வைத்தான். அப்படி சொர்க்கத்திலே வாழ வைத்த போது இந்த குறிப்பிட்ட ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துடைய கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னான். ஆனாலும் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று குர்ஆன் இதே சூராவில் இந்த வசனங்களுக்கு பின்னால் சொல்கிறது. இதனை வைத்து நாங்கள் எங்கள் பலர் நினைப்பதுண்டு, ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் மட்டும் அந்த கனியை சாப்பிடாமல் இருந்திருந்தால் நாங்கள் உலகத்துக்கு வந்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது நினைப்பது. இது பிழையான ஒரு சிந்தனை. உண்மையில் அப்படி அல்ல. ஏனென்றால் முதலாவது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், மலாய்க்கத்திலே பார்த்து எப்படி சொல்கின்றான், பூமியில் நான் ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன். இப்ப பூமிக்கு வந்துதான் ஆகவன், பூமியில் நான் ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன். சொர்க்கத்திலே அல்ல, சொர்க்கத்தில் தொடர்ந்து இருக்க வைக்கிற நோக்கம் அல்லாஹ்வுக்கு இல்லை, பூமியில் நான் ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன் என்றுதான் அல்லாஹ் சொன்னானே தவிர, ஆதம் அலை இஸ்லாம் செய்த தவறின் காரணமாக அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்பது அல்ல. அப்படியாக இருந்தால் ஏன் அவர் சொர்க்கத்திலே உட்கார வைக்கப்பட்டார் என்றால், ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்புவதற்கு முன்னால் ஆதம் அலை இஸ்லாம் அல்லது மனிதனுக்கு இருக்கின்ற அபாயங்கள் என்னது, மனிதன் என்ன சோதனைக்காக இந்த பூமியிலே பூமிக்கு அனுப்பப்படுகிறான் என்பதனை பிராக்டிக்கலாக படித்து கொடுப்பதற்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்திலே உட்கார வைத்தான். ஏன் தவிர ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய நோக்கம் இல்லை, அவர் தவறு செய்யாவிட்டால் தொடர்ந்து சொர்க்கத்திலே இருக்கலாம் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம். எனவே இந்த ஆயத்தின் மூலாவது வசனமே சொல்கிறது, நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன் என்று மலாய்க்கத்திலே பார்த்து அல்லாஹ் சொன்னான். எனவே பூமியில் அல்லாஹு தஆலா நிச்சயமாக மனிதனை பூமிக்கு அனுப்புவதன் நோக்கம். சொர்க்கத்தில் உட்கார வைத்ததற்கு காரணம் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு, எப்படி நீங்கள் இந்த பூமியை போ நிர்வகிக்க வேண்டும், எந்த பக்கத்தால் நீங்கள் தவறு செய்யக்கூடும் என்பதனை வாயால் சொல்லாமல் கருத்தாக மட்டும் சொல்லாமல் அதனை அனுபவ ரீதியாக பிராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். இதன் காரணமாகத்தான் சூரா தாகாவில் இதனை பற்றி அல்லாஹ் மிகவும் தெளிவாக சொல்கிறார். ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து சொர்க்கத்திலே இருக்க சொல்லி இந்த குறிப்பிட்ட கனியை, மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன போது சைத்தான் ஆதம் அலை இஸ்லாத்தை தூண்டி கனியை சாப்பிட வைத்தான். அப்போது சைத்தான் எப்படி தூண்டினான் என்று சொல்லும் போது சூரத்து தாகாவிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், கால சைத்தான் ஆதமை பார்த்து சொன்னான், ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்த் வ முல்கின் லா யபுலா, நிரந்தரமாக உன்னை வாழ வைக்கக்கூடிய அழியாத அதிகாரத்தை தரக்கூடிய ஒரு கனியை உனக்கு நான் சொல்லட்டுமா, இந்த கனியை நீங்க சாப்பிட்டால் நீங்க நிரந்தரமா வாழலாம், மௌத்தாக மாட்டேன், இந்த கனியை நீங்க சாப்பிட்டால் அழியாத ஒரு அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ் தடுத்தது இதுக்குத்தான், நீங்க இந்த கனியை சாப்பிட்டா நிரந்தரமா வாழ்ந்துருவீங்க, நீங்க இந்த கனியை சாப்பிட்டால் தொடர்ந்து அதிகாரம் உள்ளவராக இருப்பீங்க, எனவே நீங்க இந்த கனியை சாப்பிடுங்க, சாப்பிட்டால் நிரந்தர அதிகாரத்தோடு இருக்கலாம், அழியாத அதிகாரத்தோடு இருக்கலாம், மூத்தாக வேண்டிய தேவை இருக்காது, நிரந்தரமா வாழலாம். அப்படியான கனிகள் இது. இதை சொன்னதுதான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த கவர்ச்சிக்கு உட்பட்டு கனியை சாப்பிட்டார். இதான் நிகழ்ந்தது. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், இவனூடாக என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான், மனிதனுக்கு ரெண்டு அடிப்படை பலவீனங்கள் இருக்கிறது. நிறைய பலவீனங்கள்ல மிக அடிப்படையான ரெண்டு பலவீனங்கள் மனிதனுக்கு இருக்கிறது. முதலாவது பலவீனம், வாழ வேண்டும் என்ற ஆசை, வாழ வேண்டும் என்ற ஆசை. இது மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கிற கடும் பலவீனம். எவ்வளவு தொண்டு கிழவனாக மாறினாலும், பயங்கர நோயால பீடிக்கப்பட்டாலும், பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ளால் அகப்பட்டாலும், வாழும் ஆசையை மனிதன் லேசில விட மாட்டான். எப்படியாவது வாழும், வாழுவதற்காக எதையும் மனிதன் செய்வான். தன்னுடைய வாழ்வை காப்பாற்றி, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மனிதன் எதனையும் செய்வான். இது மனிதனுக்குள்ள அடிப்படை பலவீனம். இந்த பலவீனத்தின் ஊடாகத்தான் சைத்தான் வந்து மனிதனை கெடுப்பான். இரண்டாவது அதிகார ஆசை. அதிகார ஆசை ஒமுழ்கில்லாயபுலா, அழியார் ஒரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு காட்டுட்டுமா என்றுதான் ஆதம் அலை இஸ்லாத்தை பார்த்து சைத்தான் கேட்டான். இந்த ஆசையும் மனிதனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பலவீனம்.
தன் அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக மனிதன் எவ்வளவு பெரிய தீமைகளை இப்போவும் வரலாற்றிலே செய்து வந்திருக்கிறான் என்று எங்க எல்லாருக்கும் தெரியும். எந்த வகையான அதிகாரமாவது போன முறை நாங்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய சேயாரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அது எவ்வளவு சின்ன சேயாராக இருந்தாலும் கூட மனிதன் எவ்வளவு பெரிய தீமையை செய்வதற்கு தயாராக இருப்பான். எனவே இந்த ரெண்டு பலவீனத்தின் ஊடாகத்தான் ஷைத்தான் மனிதனை கெடுப்பான் என்று இப்படி அல்லாஹ் கருத்தாக மட்டும் சொல்லாம பிராக்டிக்கலாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை உணர்த்தி பாரு எப்படி உன்னை ஷைத்தான் கெடுத்தான், நான் சொன்னேன் இந்த கனியை சாப்பிடவாருன்னு சொல்லி. அப்ப எப்படி செய்தான் ஒன்று சாப்பிட வைத்தான், இந்த ரெண்டு ஆசையை மூட்டி, இந்த ரெண்டு ஆசையை மூட்டித்தான் சாப்பிட வைத்தான். சரி பண்ணி உலகத்துக்கு போ, உன்னை படைச்சது உலகத்துக்கா, உலகத்துக்கு கவனத்துல கொள்ளு. இந்த ரெண்டு பலவீனத்தின் ஊடாகத்தான் செய்தான் உன்னை தீமை செய்ய வைப்பான், அநியாயங்கள் செய்ய வைப்பான். எனவே இந்த ரெண்டு பலவீனங்கள், மனித உடைய இந்த ரெண்டு பலவீனங்களை பற்றியும் மிக கவனமாக இரு என்று சொல்லித்தான் அல்லாஹ் அனுப்பிவிட்டான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படித்தது உலகத்துக்காக, சொர்க்கத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்காக வாழும். ஆனால் அல்லாஹ் உலகத்துக்கு திடீரென்று அனுப்பிவிடாமல் என்ற ஒரு பெரிய ஒரு சோதனைக்காகத்தான் உலகத்துக்கு போறாய். அந்த சோதனையின் போது நீ எப்போ தவறு விடுவாய், எந்த பலவீனத்தால் தவறு விடுவாய், அந்த ரெண்டு பலவீனத்தையும் பிராக்டிக்கலாக அல்லாஹ் படித்து கொடுத்து உலகத்துக்கு அனுப்பிவிட்டான். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இந்த ஆயத்துடைய பின்னணி. ஒரு நாள் மாத இஸ்லாம் அலை இஸ்லாம் செய்த தவறின் காரணமாக நாங்கள் உலகத்துக்கு வந்தோம், ஆதம் மட்டும் தவறு செஞ்சில்லாட்டி இந்த பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, சொர்க்கத்திலே எழுந்திருக்கலாமே என்று சொல்றது இல்லை. அப்படியா எல்லாம் படைச்சதே ஆதம் அலை இஸ்லாத்தை பூமிக்கு அனுப்பத்தான், பூமியில் ஒரு பிரதிநிதியை ஆக்குவதற்காக போகிறேன் என்று மலாயக்கத்திலே பார்த்து அதெல்லாம் சொல்றோம். எனவே இங்க நாங்கள் விளங்கிக் கொள்ற முக்கியமான கருத்து என்னன்னா, மனிதனுடைய அடிப்படையான பணிகளில் ஒன்று பூமியை நிர்வகிப்பது, பூமியை நிர்வகிப்பது, பூமி பொருட்களை பற்றி அறிவிருப்பது. எங்களுக்கு தெரியும் மனிதனை தவிர உள்ள ஏனைய ஜீவராசிகள் எதுவும், ஜின்களும் கூட ஜீவராசிகள் எதுவும் இந்த உலகத்தை நிர்வகிக்கல், இந்த உலகத்தை நிர்வகிக்கல். ஆனால் மனிதன் இந்த உலக பொருட்களை தன்னுடைய லாபங்களுக்காக தன்னுடைய வாழ்வுக்காக ஆளக்கூடியவனாக படிப்படியாக மாறி வந்திருக்கிறான். எனவே இந்த பூமியில இந்த பூமியை விளங்கி, பூமியுடைய சக்திகளை விளங்கி, பூமியுடைய பொருட்களை விளங்கி, அவற்றை நிர்வகிப்பனாக மனிதன் மாறுவதுதான் அல்லாஹ் இந்த பூமிக்கு மனிதனை அனுப்பியருடன் நோக்கம். எப்படி நிர்வகிப்பது, விவசாயத்தின் ஊடாக, கைத்தொழிலின் ஊடாக, ஏனைய ஏனைய வேலைகளின் ஊடாக, பல்வேறு கண்டுபிடிப்புகளின் ஊடாக மனிதன் இந்த பூமியை நிர்வகிப்பவனாக மாற வேண்டும். அல்லாஹ் எப்படி படைக்கிறானோ மனிதனும் ஏதோ ஒரு தாழ்ந்த தரத்தில் இந்த உலகத்தில் பலவற்றை படைக்கிறான். அல்லாஹ் எப்படி இந்த பூமியை மனித வாழ்க்கையை நிர்வகிக்கிறானோ அதே மாதிரி மனிதனும் ஏதோ ஒரு அமைப்பில் இந்த பூமியை நிர்வகிக்கிறான், அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்பதற்கான பொருளே தான். எனவே மனிதனை உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பதனுடைய நோக்கம் தொடர்ந்து வணக்கத்தில் இருப்பதுக்கல்ல, தொடர்ந்து நோன்பு பிடிப்பதற்கல்ல, தொடர்ந்து தஸ்பீஹ் செய்வதற்கல்ல, இந்த பூமியை ஆளுவதற்கு நிர்வகிப்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான் என்றுதான் இந்த ஆயத்து எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லும். எனவே மலாயக்கத்துகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு இது. மலாயக்கத்துகள் தஸ்பீஹ் செய்வதனால் எவ்வளவு தூரம் நன்மையை பெறுகிறார்களோ அதே போன்று மனிதன் இந்த உலகத்தை அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு ஏற்ப நிர்வகிக்கும் போது அதே நன்மைகளை பெறுகிறான் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா இதனூடாக சொல்கின்றான். இந்த கருத்தை இன்னும் தெளிவுபடுத்துகின்ற இன்னொரு வகையில் தெளிவுபடுத்துகின்ற அடுத்த ஆயத்தை பாருங்கள்,